பிரான்ஸ் அதிபருக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் அதிபருக்கான முதல் கட்ட தேர்தல் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. இதில் தற்போதைய அதிபர் இமானுவேல் மேக்ரானும் அதிபர் பதவிக்காக போட்டியிட்ட மரைன் லே பெனும் அதிக வாக்குகள் பெற்றனர். இவர்களில் யாரும் 50% வாக்குகள் பெறாததால் பிரான்ஸ் மற்றும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற பகுதிகளில் இன்று இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகம் மற்றும் பிரெஞ்சு பள்ளி ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு மையங்களில் 4564 பேர் வாக்களித்து வருகின்றனர். இதேபோல் காரைக்காலிலும் ஒரு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் தேர்தலில் அதிக வாக்குகள் பெறுபவரை அதிபராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.